ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே செட்டப் பண்ணுற டைம் ரொம்ப இருந்தனால என்னால் டக்கு டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. அதனால் பாதி வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த கோல்டு ஃபிஷ்ஷை வந்து கேட் ஃபிஷ் கூட தான் விட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா சைஸாகவே இல்லை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ கேட் ஃபிஷ்க்கு வாட்டமாக போச்சு, ஆள் போட்டு வெளுத்து எடுத்துகிட்டு இருக்காப்புல, உள்ள நல்லா பெருத்து கிடக்கு. இப்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன், இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ காட்டுறேன், இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த தெர்மாகோல். அதை வந்து கட் பண்ணி நம்ம 3 feet ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேங்க் ஒரு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டேங்க்கை செட் பண்ண போகிறோம். கேட் ஃபிஷ் டேங்க் வந்து இப்போது கோல்டு ஃபிஷ் இருக்கிறனால ரொம்ப நாஸ்தியாகிடுச்சு. இந்த டேங்கில் ஆக்சுவலாக கோல்டு ஃபிஷ்ஷை போட்டு இன்னொரு சின்ன டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கௌரவமி போட்டலான்னு பார்த்தேன். ஆனால் வேறு வழி இல்லை, ஃபிஷ்ஷு கவுண்ட்டு ஜாஸ்தினால அதில் போட்டு வச்சேன். அது ரொம்ப அழுக்காயிடுச்சு. அலிகேட்டருக்கு வந்து நான் ஈரலே கொஞ்சம் ரெண்டு நாளாக ஃபீட் பண்ணிட்டு இருந்தனால அதுவுமே ரொம்ப மோசம். அரோனா டேங்க்கும் க்ளீன் பண்ணணும். ஸோ 3 டேங்க் க்ளீன் பண்ணோம் இப்போது. இதோட இப்போ கௌரவமி இந்த டேங்க்கும் வேறு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து எப்பவும் போல் நம்ம பக்கெட்லலாம் தூத்திருந்தால் வேலைக்காகாதுன்னு ஓஸ் கனெக்ட் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக ஏற்றிட்டேன். ஏற்றுறப்பயே நம்ம கவரை வந்து அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணிக்கு டெம்பரேச்சர் செட் ஆகிற மாதிரி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா மெஷ் 78 rupees வாங்கியிருந்தேன். பட் இது வந்து இந்த டேங்க்குக்கு சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்தது. இன்னும் இருக்குது நிறையவே, அது சின்ன டேங்க்கு கூட போடலான்னு இருக்கேன். என்ன ஐடியானா, இப்போ அந்த சின்ன டேங்க் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கோராமியாக போட்டுட்டு இப்போ நம்ம வாங்கின டேங்க்கில் வந்து ஆஸ்கரோ இல்லைன்னா பக்குவ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்காக இருக்குமே ஒயிட்டு பிளாக்கில் பிரானா மாதிரியே, அது ஆக்சுவலாக வளர்த்துருக்கேன். நான் ரொம்ப பெருசாகவே வளர்த்துருக்கேன், ஆனால் என்னால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாமல் செத்துருச்சு. ஸோ அது எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலையும் இருக்கேன், பார்க்கலாம். இது வந்து நம்ம எப்பவும் போல் ஏர் பம்பை கனெக்ட் பண்ணி டியூபை போட்டு நம்மளோட இந்த மெஷ் கேப் வழியாக டியூபை உள்ளே போட்டுட்டு கீழே ஒரு ஸ்டோனை போட்டோம்னா வேலை நமக்கு முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக நான் வந்து டியூபை கனெக்ட் பண்ணிட்டு மோட்டரை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, மோட்ரு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம போட்டுட்டு மெஷ்ஷோட கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணணும். ஸோ நான் கையில் வச்சுக்கிட்டே ரிலீஸ் பண்ணலான் தான் பார்த்தேன், ஆனால் அது சரியாக வரல. அதனால் நான் என்ன பண்ணேன், மேலே ஃபஸ்ட்டு 2 கவர் கட்டியிருந்தாங்க, 2 கவரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே டஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் கவரில். ஸோ அதை வந்து நெட்டை வச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணி டஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டேன். மீன் வந்து கவரில் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அப்படியே இறக்கிட்டேன் மீனை. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் பாட்டுக்கு ஜாலியாக கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தாப்புல, சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தார், என்னடா கூட்டமாக இருந்தது, இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களேன்னு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு ஒரு பெல்லட் ஃபுட்டு வாங்கலை, இந்த சிக்லெட்ஸ்க்கெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு டார்க் ரெட்டு பேக்கெட்டு, அதுதான் ஆக்சுவலாக வாங்கியிருக்கணும். ஆனால் நான் அது வாங்கலை, ஏன்னா அது எப்படியுமே க்ரோத்து கம்மியாக தான் இருக்கும் அதை போட்டோன்னா. அது இல்லாமல் இந்த மீனுக்கு மட்டும் அது தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு எதுக்கு வேணாம், இதையுமே நம்ம வச்சுருக்க மீன் மாதிரியே ட்ரெயின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஈரலை இதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்புறமா நைட்டு சரி போட்டு பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். நைட்டு வந்து கொஞ்சமாக ஈரல் வந்து ஒரு கிள்ளிட்டே இருந்துச்சு, அது எப்படியுமே ரொம்ப சின்ன வயதானே, அதனால் ரொம்ப சின்னதாக கிள்ளி இதுக்கு போட்டு பார்த்தேன். அது ஃபஸ்ட்டு சாப்பிடல, ஒரு 1 hour சாப்பிடல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் காணோம். சரி ரைட்டு, இவரும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டேலேருந்து ஈரலே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுமே ஈரல் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது தான் வயிற்றுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக ஓரளவு சாப்பிடுது, அதனால் நானும் ரொம்ப போடல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க்கு மாத்திர மாதிரி ஆகிடுச்சு, ஒரு மாதிரி சால்ட்டு படிஞ்சு இந்த ஈரல் போடுறது வேறு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ரூமுக்குள்ளே ரொம்ப நாள் ஆச்சு இப்போ டேங்க் வச்சு, அதனால் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஆள் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு கிடக்காப்புல. சரி இந்த டேங்க் கூடயே நம்மளோட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், ஆஸ்கரோ இல்லை பக்குவோ. ஆனால் எனக்கு என்னமோ அது சரியாக வரும்னு தோணலை, முன்னோட ஒன்று அடிச்சுக்கிச்சுனா அது தேவையில்லாத தலைவலி. அதான் இன்னுமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன், அந்த டேங்க்குக்கு இதை மாற்றிட்டு இந்த டேங்க்குக்கு புதுசாக வாங்கலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் தான் இருக்கேன். பார்ப்போம், வாங்கினா கண்டிப்பாக அந்த வீடியோவுமே நான் அப்டேட் பண்ணுறேன்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட மூணு டேங்க்குமே மொத்தமாக க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு அழுகிட்டு இருந்தீங்கன்னா, செகண்டு நம்மளோட கேட்ஃபிஷ்ஷு, ஏன்னா அவர் நல்லா வளர்ந்துருக்காரு. அது இல்லாமல் கோல்டு ஃபிஷ் இன்னும் நிறையா அப்படியே இருக்குது, ஏன்னா அதை ஒரு மாதத்துக்கு வச்சு ஓட்டணும்னு பிளான் பண்ணேன், ஆனால் பார்த்தா டெய்லி மூணு நாளும் செத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையுமே என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அந்த டேங்க்லேயே வச்சுருந்தா கேட்டு பாதி சாப்பிட்றோம், பாதி செத்தே தீந்துடும் போல். அரோனாக்கு வந்து ஃபஸ்ட்லாம் பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ்னால் ஒன்று ஃபீட் பண்ணுவேன், இப்போ இந்த சைஸ்னால ஒரு நாலு போடுறேன். இது வேறு சம்பில் போய் மாட்டிக்கிச்சுன்னா அது நமக்கு இன்னும் தேவையில்லாத தலைவலி, சம்பு வேறு கைட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாலு நாளாக தான் போட்டுக்கிட்டுருக்கேன். சாப்பிட சாப்பிட பார்ப்போம், சீக்கிரம் காலி பண்ண பார்ப்போம். இது வந்து அன்றைக்கி நைட் நான் கேட் ஃபிஷ் கூட விட்டதுக்கப்புறம் எடுத்த ஒரு வீடியோ. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு ரெண்டு மூணு முழுகிருச்சு, அதனால தான் டே அசையாமல் தெம்பாக படுத்து கிடந்தார். ஈரல் போடலான்னு பார்த்தேன், சரி இது போட்டதே எப்படியும் ரெண்டு முழுங்கிருச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். இது மேலே அப்போ எனக்கு டவுட் இல்லை, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை நவுத்துதுன்னு எனக்கு தெரியல, வேலி பண்ணிட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஈரல் பார்ட்டு ஃபுல்லாக தூக்கி நம்ம ஆளை வெளியிட்டுருக்கு போட்டேன், அவர் ஆச்சு நவுத்திட்டாப்பில். இது வந்து அது ஈரல் சாப்பிட்ற கிளிப்பிங், ஃபஸ்ட் டே கொஞ்சம் பெருசாக போட்டேன் பட் ஆனால் காலி பண்ணிடுச்சு. அதுக்கடுத்த நாள்லாம் கரெக்டாக கிளியே போட ஆரம்பிச்சிட்டேன், சாப்பிடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.